ஸ்வேட்சா கேசரண ஸ்வச்ச ஸ்வச்சாய ஆயாசித இந்தவ உத்தராயந்தாம்போ மதுரிபோகோ பிரபன்னார்த்தி சிதோ நகாஹ போன இது வந்து பிரதீயமானம் புனரண்யதேவ வஸ்துவஸ்தி வாணீஷு மகாகவீனாம் எத்தத் பிரசித்தா வயவாதிரிக்தம் விபாதி லாவண்யம் விவாங்கனாசுங்கிற காரிகாக்கு இதுல அதனுடைய எக்ஸ்பிளனேஷனா உதாரணங்கள் கொடுத்துட்டு வரார் அதுல வந்து வாட்சியார்த்தத்தை காட்டிலும் அர்த்தம் எப்படி வேறுபடுறது அப்படிங்கிறதுக்கு முதல் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் பிரம தார்மிக விஸ்ரப்தகா சூனகோ அத்திய மாரிதஸ்தேன கோதாவரி நதி கூல அஹ் சிம்ஹேன அப்படின்னு வாசினா திருப்த திருப்தசிம்ஹேனன்னு சொல்லி அத வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் எப்படி குவச்சித் வாட்சியே விதி ரூபே வாச்சியார்த்தம் வந்து விதியா இருக்கும் பொழுது உங்களுக்கு இதுவா இருக்கு ரூபமா இருக்கு மா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை நம்ம போன செஷன்ல பார்த்தோம் இந்த தரம் வந்து என்னன்னா ஸ்வஸ்ரூரத் சேத்தே கொசித்து இந்த இடத்துல வந்து பிரதிஷேத ரூபே இப்ப வாச்சியார்த்தத்துல இத பண்ணாத மா அப்படின்னு வந்து பிரதிஷேத ரூபமா இருக்கக்கூடியது நெகட்டிவா இருக்கக்கூடியது ஆனா அர்த்தம் என்னன்னா நீ வான விதி ரூபமா உங்களுக்கு வில்லியம் தெரியறது பிரத்தியமானம் தெரியறது அதுக்கு எக்ஸாம்பிள் எடுக்கிறார் இதனுடைய இது சம்ஸ்கிருதம் கீழே இருக்கும் ஸ்வஸ்ரூரத்ர நிமஜதி அத்ராஹம் திவசகம் பிரலோகய மாபதிக ராத்ரியந்தக சையாயாம் ஆவையோஹோ மாங்க்ஷீஹி நிமங்க்ஷீஹி அப்படின்னு இருக்கும் பதிகம் புரோத பதிகா அப்படின்னு சொல்லா கடைசியில ஒவ்வொரு இது ஏன்னா இது வந்து பிராகிருதத்தில இருந்து நமக்கு மாத்தறதுனால ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமா அத வந்து இது பண்ணான் சோ மா ஷயிஷ்டாகா ஷையாய மாவையோர் மா ஷயிஷ்டாகா எங்களுடைய இப்ப இதுல வந்து என்னன்னா தன்னுடைய வீட்டுக்கு ஒரு பெண் இருக்கா அவ வந்து புரோஷித்த பொறுத்திருக்கா கணவன் வந்து வெளியூர் போயிருக்கா அந்த வீட்டுக்கு வந்து திண்ணைக்கு ஒரு பத்திக்கன் ஒரு வழிபோக்கன் வந்து படுத்துட்டு இருக்கான் அவனை பார்த்து இவ சொல்றா இந்த பாரு ராத்திரியில உனக்கு வந்து ராத்திரியில கண்ணு தெரியாது இப்பவே பாத்து அவாவா எங்க படுத்துட்டு இருக்கோங்கறத பாத்துரு அத்த ஷேத்தே ஆஹ் மாமியார் இங்க படுத்துட்டு இருக்கா அதாவது ஸ்வஸ்ரூர் அத்த நிமஜத்தின்னு ஒரு பாடம் உண்டு நிமஜத்தின்னா அப்படியே முழுகி இங்க கடக்கான்னு அர்த்தம் மாமியார் இங்க கடக்கா அத்திர அகம் திவசகம் தோ நான் இங்க இருக்கே கார்த்தால வேலையிலேயே பாத்துன்றும் திவசகம் பிரலோகைய மா பதிக ராத்திரியந்த ராத்திரியில உனக்கு கண்ணு தெரியாது ஷையாயாம் ஆவையோஹோ எங்க ரெண்டு பேருனுடைய படுக்கையில வந்து மாங்கி அல்லாத மா சைஷ்டாஹா நீ வந்து படுத்துராத ஒழுங்கா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான் சோ படுத்துக்காத அப்படின்னு சொல்றது அது வந்து வாட்சியார்த்தம் உங்களுக்கு வந்து பிரதிஷேத ரூபம் வராதேங்கிறது ஆனா வியங்கயார்த்தம் என்னன்னா ஷி இட் இஸ் அன் இன்விடேஷன் ஃபார் ஹிம் டு கம் அதனால நீ வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு இன்வைட் பண்ற மாதிரி இருக்கு அது வந்து விதி ரூபமான ஒரு அஹ் பிரத்தியமான அர்த்தம் நமக்கு தெரியுது இதே அடுத்தது வந்து பாத்தோம்னா வாட்சியே விதி ரூபே அனுபய ரூபா யதா இந்த குவச்சித் வாட்சிய விதி ரூபே வாட்சியார்த்தம் வந்து விதி நீ வாங்குற மாதிரி இருக்கலாம் இல்ல போன்னு சொல்ற மாதிரி இருக்கலாம் ஆனா வியங்கியார்த்தம் வந்து உங்களுக்கு விதியாவும் இல்லாமல் இருக்கும் விதியும் இல்ல பிரதிஷேதமும் இல்ல விசேதமும் இல்ல நீ வராதுன்னு சொல்லல போகாதேன்னு சொல்லல வாரணும் சொல்லல அந்த மாதிரி ஒரு அனுபய ரூபமா இருக்கக்கூடிய ஒரு இது தட்டஸ்தமா இருக்கு தட் இஸ் அனுபய ரூபாங்க விதி நிஷேத விலக்ஷணகா தடஸ்துவரூபகா பிரத்தியமான அர்த்தகா தடஸ்தம்னா ஒரு நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு வெங்கயார்த்தம் இது என்ன இந்த ஸ்லோகமும் இதுவும் வந்து உங்களுக்கு ப்ராதத்துல இருக்கு தயா வினா தாட்சி ஜனிஷத இங்க வந்து காண்டெக்ஸ்ட் என்னன்னா சபத்ன சபத்னா ததந்திகே ஜிகமிஷந்தம் ஜிகமிஷந்த ோதேன விளம்பமானம் காந்தம் காச்சன ப்ரூதேன்னு இங்க எதுல இருக்கு இந்த தீதித்தி வியாக்கியான அவர் மேல போட்டிருக்காரு அதை எடுக்கிறேன் இன்னொரு ஒருத்தி இருக்கா அந்த மனைவீட்ட ஆசையா இருக்கிறவன் ஆஹ் அந்த மனைவிட்ட ஆசையா இருக்கிறவன் என்னன்னா அந்திக்கே ஜிகமிஷந்தம் அவகிட்டக்கு போகணும்னு ஆசைப்படுறவான் நாயகன் சோ நாயக்கன் நாயிகா வந்து இப்ப நாயக்கன்ட்ட பார்த்து சொல்றா அந்த நாயகன் என்ன தீட்ட போகணும்னு ஆசைப்படுறான் ஆசைப்படுறச்சு இவ கண்ல இருந்து ஜலம் வருது இந்த பெண்ணு வந்து அழறா இன்னொரு தீட்ட போறானே அந்த அழுகைய பாத்துட்டு ஒரு க்ஷணம் இவனுக்கு வந்து கொஞ்சம் டிலே பண்ணிக்கிறான் போகறது கிளம்புறத ஐயோ பாவம் இவ கண்ல இருந்து ஜலம் வருதே அப்படின்னு அவனுக்கு ஒரு க்ஷணம் அப்படி நிக்கிறான் அப்ப இந்த பெண்ணு வந்து அந்த தருணத்துல இந்த பெண் அந்த நாயக்கன்ட்ட சொல்றா விரஜ நீ போ இது விதி ரூபம் விதி ரூபத்துல இருக்கு நீ போ மமைவ இருந்துட்டு போட்டோம் இந்த அழுக பெருமூச்சு இதெல்லாம் மமைவ போட்டோம்யாக என் ஒருத்தியிடமே விஸ்வாச ரோதித்தவ்யானி பவந்து இந்த பெருமூச்சும் அழுகைகளும் இருந்துட்டு போகட்டும் தவாபி தயாவினா உனக்கு அவை இல்லாத அந்த இன்னொரு பெண் இல்லாத தக்ஷின் தாட்சிணிய ஹதசிய தாட்சிணிய குணமே இல்லாத உனக்கு அவ இல்லாத இந்த மாதிரி ஒரு அழுக வரப்பாண்டாம் என்னோட மத்திரம் இருந்துட்டு போட்டோம் இந்த பெருமூச்சு நீ ஏன் தவிக்கணும்பா அப்படின்னு விட்டு சொல்றான் இப்ப இதுல என்ன ஆயிடுறது உங்களுக்கு பிரேயசி கிரகம் ரஜ அப்படின்னு சொல்றான் ஏகசியாகா அப்படின்னு சொல்றதுனால நான் தனியா இருக்கேன் நான் இருந்துட்டு போறேன் அதனால நான் வந்து உன்ன விட்டு உன்னுடைய இருக்க இருக்கக்கூடிய பிரேமையினால எனக்கு வந்து பெருமூச்சும் பழுகையும் அதிகமா இருக்கு நீ ஆனா உனக்கு வந்து அவ இல்லாத நீ வந்து அழுதுருவ நீ என்ன உன் துக்கத்தை என்னால தாங்க முடியாது நானே துக்கமா இருக்கேன் அவ விட்டு நீ வந்து துக்கமா இருந்தா என்னால அந்த துக்கத்தை தாங்க முடியாது நான் மற்றம் துக்கமா இருக்கேன் உலகமே சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒண்ணு சொல்றா இன்னொன்னு ஹதஹான்னு சொல்றச்சு நீ வெறும் கயவன் நீ உனக்கு வந்து தாட்சிண குடம்புங்கிறது கிடையாது நீ எல்லாம் என் நிலைமைய பார்த்து நீ அழுதுருவியா என்ன உனக்கு இறக்கம் வருமா என்ன அப்படிங்கறதும் இருக்கலாம் எத்தனையோ பிரதிபா இந்த ஸ்லோகத்தில இருந்து இருக்கலாம் இதுல வந்து நீ போகாதேன்னு சொல்லல நீ அவளுக்கு அவகிட்டக்க கிட்டக்க போனும் சொல்லல அவ என்ன நினைக்கிறானா this is a situation which cannot be avoided yes but yes. you should be aware of my uh, plight அப்படிங்கறதையும் அவ சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கா அவளுடைய ஒரு ஒரு ஸ்டேட் இதுல தெரியுது நீ போப்பா நான் தனியா இருந்துட்டு போறேனே நீயே அனாவசியமா நான் இல்லாத கஷ்டப்படுற அதே உனக்கு வந்து இந்த மாதிரி தாட்சிணிய குணம் எல்லாம் இருக்க என்ன தாட்சிணிய அதசிய தவ அவ இல்லாததான் உனக்கு வந்து கஷ்டப்படும் இந்த மாதிரி சொல்றச்சே வாச்சியார்த்தம் உங்களுக்கு வந்து விதி ரூபமா இருந்தாலும் விரஜ அப்படின்னு சொல்லி விதி ரூபம் இருந்தாலும் வியங்கியார்த்தம் அங்க வந்து அனுபய ரூபா விதியும் இல்ல நிஷேதமும் இல்ல ஒரு ஒரு நியூட்ரலா இருக்கு அவளுடைய பட்சம் அந்த இடத்துல அடுத்தது வந்து இதே மாதிரி அந்த நியூட்ரல் பட்சமா பிரத்தியமான அர்த்தம் இருக்கு அது வந்து கொச்சித்து வாச்சியே பிரதிஷேத ரூபே வாச்சியார்த்தம் உங்களுக்கு வந்து பிரதிஷேதமா இருந்ததுன்னா

இதுல வந்து அபிசாரிக் எப்படின்னா நாயகன் நாயகன் ஒரு தவறு பண்ணிட்டான் இவன் அந்த சங்கேதலத்துக்கு இவன் போய் மீட் பண்ணணும் அவள நாய்காவ இவன் மீட் பண்ணல மீட் பண்ணாதது அவன் தப்பு அப்போ அவன் அவன் அத வந்து மறைக்கிறதுக்கு சாட்டுவா அவன் சொல்றான் எப்படி சாட்டுவா சொல்றான்னா பிரார்த்தையே நான் உன்ன வந்து கேட்டுக்கிறேமா வேண்டிக்கிறேன் பிரார்த்தையே தாவது உன்ன நான் வந்து கை கூப்பி வேண்டிக்கிறேன் பிரசீத சந்தோஷமா இரு நீ வந்து கோவத்தை விட்டுடு நிவர்த்தஸ்வ நீ திரும்பி வந்துரு அதாவது நிவர்த்தஸ்வன்னா போகாதே போகாத நீ வா திரும்பி வா நான் இருக்கேனே நான் தான் இங்க வந்துட்டேனே இப்போ மன்னா லேட்டா வந்திருப்பேன் நான் இருக்கும் ஆனா வந்துட்டேனோ இல்லையோ நீ போகாத அப்படின்னு தடுக்கிறான் நிவர்த்தஸ்வ போகாத இரு திரும்பி வா ஹே ஹதாஷே இவ வந்து இவளுடைய ஆசைகள் அங்கு வீண் போயிடுத்து அதாஷேன்னு கூப்பிடுறச்சு யாருனுடைய ஆசையானது வீண் போகி விட்டதோ இவ வந்து இவனை மீட் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கா நாயகனை மீட் பண்ணணுங்கிறதுக்காக வந்த இடத்துல அவளுடைய ஆசை அங்க பூர்த்தி அடையல அப்படிப்பட்டவளே நீ இப்போ உன்னுடைய அழகான முகத்தை காமிச்சுண்டு நீ போனேன்னா அப்படியே பூர்ணச்சந்திரன் மாதிரி இருக்கு உன்னுடைய முகம் இந்த மத்த அபிசாரிகா பெண்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய விக்னமா ஆயிடுமா ஏன்னா அபிசாரிகா பெண்களுக்கெல்லாம் வந்து வெளிச்சம் இருக்கிற அவ வெள்ள கிளம்ப மாட்டா தான் இருட்டா இருக்கிறச்சே வெள்ள கிளம்புவா ஓம் முகமும் அப்படியே பழிச்சுன்னு பூர்ணச்சந்திரன் மாதிரி இருக்கு ஓ முகத்தை நீ வந்து அங்க போய் காமிச்சேன்னு அவளால போக முடியாதுமா அதனால நீ திரும்பி இங்க வந்துரு எங்கிட்ட இரு அப்படிங்கறதுக்காக அவன் சொல்றான் சோ திரார்த்தையே தாவது பிரசீத நிவர்த்தஸ்வ திரும்பி வந்துரு முக சசி ஜியோத் விலுப்த தமோ நிவகேஷ் வழியில அதாவது உன்னுடைய முக சந்திரன் இருக்கே அதனுடைய ஜியோத்னா ஒளி அந்த ஒளியினால விலுப்த போக்கடிக்கப்பட்ட தமோ இருட்டின் நிவகே கூட்டம் அந்த இருட்டினுடைய நிவகமானது இருட்டினுடைய கூட்டமானது யாருனுடைய முகத்தினால் போக்கடிக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட முகத்தை கொண்டவளே நீ என்ன பண்ணுவ பண்ணுவாப்பி அவிசாரிகானாம் விக்னம் கரோஷி நீ இப்ப இந்த முகத்தோட போன மத்த அவிசாரிகாக்கெல்லாம் வந்து ஒரு விக்னத்தை நீ பண்ணிட போறமா அதனால பண்ணாத அப்படின்னு இருக்கு நாயகசிய கிருஹமேவ ஆகச்சந்தீம் பிரதி அப்பிரதி இது வந்து இன்னொரு விதமா கூட இருக்கலாம் நாயகன் தன்னுடைய வீட்டுல இதுக்கு வந்து ரொம்ப அழகா ஐ திங்க் இதுலதான் சொல்லுவார் நினைக்கிறேன் அந்நாசாஞ்ச விக்னம் கரோஷி இப்ப பிரத்தியமான அர்த்தம் இங்க என்ன தெரியறது உங்களுக்கு வந்து நீ போகாத நிவர்த்தஸ்வங்கிறது தான் உங்களுக்கு வந்து வாச்சியார்த்தம் அந்த வாச்சியார்த்தத்துக்கு பிரத்தியமானமா இவர் இங்க சொல்றது என்ன அநியாசான்ச விக்னம் கரோஷி மத்தவாளுக்கு நீ வந்து விக்னத்தை பண்ண போற தவச்ச ஈப்சி தலாபா பவிஷ்யதி உன்னுடைய உனக்கவும் மூல்யம்

ரெண்டு இடத்துலயும் நமக்கு தாத்பரியம் இருக்கிறதுனால அனுபய ரூபகா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு விதியும் இல்ல பிரதிஷேதமும் இல்ல நீ சொல்லல என் வீட்டுக்கு வா இல்லன்னா உன் வீட்டுக்கு போகலாம் மத்தவாளை போய் நீ வந்து படுத்தாத இல்ல நீ உன் வீட்டுக்கு போ எதையாவது வந்து சோ அந்த மாதிரி தெர் இஸ் நோ எஸ் ஆர் நோ டூ ஆர் டோன்ட் அப்படின்னு ஒரு பிரதிமானம் இல்லாததுனால இது வந்து வல்லபா அபிப்பிராய வல்லபா அபிப்பிராய சாட்டு ஆத்மா வியங்கா ஏவ இந்த வெங்க எவ்வளவு சாட்டுவா அவளை வந்து சரி கட்டுறதுக்கு அவன் எவ்வளவு அழகா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு வந்து அவன் சொல்லி அதற்கு சொல்லி ஆமா சோ உனக்கு வந்து அப்படின்னு டூ சொல்ற இன்னொன்னு தடஸ்தானாம் சகதையானாம் ஈய முக்தினு இருக்கு இது நாயக்கனே சொல்லாட்டா கூட நாயகன் வீட்டுக்குன்னு போகிறவ அவளை வந்து தடுத்து நீ ஏன் இப்ப வந்து இப்படி பண்ற திரும்பி வந்துரு அவன் வீட்டுல ஏதோஷன் இருக்கு நீ அங்க போக வேண்டாம் நீ வந்து திரும்பி அப்படின்னு சொல்றா ஆனா அது ஒத்து வராது இதுதான் பெட்டர் இப்ப இருக்கிற இது வரைக்கும் சொன்ன அர்த்தத்தையே எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கொசித் வாட்சியே வாட்சியாத்து விபின்ன விஷயத்தாபிதா யதா

சோ வாரிதவாமே சஹஸ்வ இதானியம்னு முடிக்கிறாதுல இது வந்து சகிய சொல்லக்கூடியது ஆஹ் அதுல வந்து கஸ்யவானா பவதி ரோஷோ நான் இது ஃபுல்லா லோச்சனத்தை பாக்குறேன் இந்த இடத்துல வந்து அநிருஷ்யாலோஹோ அபி பவதி ரோஷஹாங்குறான் ஒரு ஒரு பொறாமை இல்லாதவனுக்கு கூட இது உங்களுக்கு கான்டெக்ட் தெரியும் இல்லையா ஒரு பெண்ண வந்து ஆஹ் காமுக்க நான் போய் பாக்குறதுக்கு போறா திரும்பி வர்றச்சே அங்க பத்தி உக்காந்து இருக்கான் அப்போ இவளுடைய உதடு வந்து புண்பட்டு இருக்கு அத வந்து பாத்துட்டும் அவனுக்கு ஒருவேளை கோபம் வரலாங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாவே அந்த சகி அவளுடைய அந்த சகி என்ன சொல்றான்னா யாருக்கு இந்த பிரியனுடைய ஒரு சவ்வரணம் அதரம் பிரியாயாக சவரணம் அதரம் புண்பட்ட இந்த உதட்டை பார்த்து விட்டு திருஷ்டுவா கசிய கருத்து இல்ல இல்ல கசியவா ந பவதி ரோஷா யாருக்கு தான் கோபம் வராது ச பிரமர வண்டுடன் கூடின பத்ம தாமரை பூவை ஆக்ரான முகருவதற்கு முகருவது பிடித்தவளா பிடித்தவளே ஷீலே வாரிதவாமே இத்தனை தரம் உன்னை தடுத்தேனே சஹஸ்வ நீ பொறுத்துக்கோ அதாவது எப்ப பார்த்தாலும் நீ வந்து தாமரப்பூல வண்டோட இருக்கக்கூடிய தாமரப்பூவை நீ வந்து 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 எடுத்தோ நான் உன்னை தடுத்தேனோ இல்லையோ இப்ப நீ பொறுத்துக்கணும் அப்படிங்கிற யாருக்குதான் கோவம் வராதுன்னு இருக்கு அப்போ இந்த பத்திய வந்து பார்த்து பத்திய பார்த்து சொல்லல பத்திய குறிச்சு அவனுக்கு கோவம் நேச்சுரலா வரதானே வரும் நீ இந்த மாதிரி வந்து வண்டோட இருக்கிற பூவை நீ வந்து முகரலாமா அப்படின்னு அந்த பெண்ணு கூட இருக்கிறவ சொல்றான் அந்த இடத்துல கசியவான பவத்தின்னு கேக்குறச்சே யாருக்குதான் வராதுங்கிறதுக்கு லோஜனகாரர் எப்படி சொல்றாருன்னா அனீர்ஷியாலோஹோ அபி பொறாமையே படாத ரொம்ப சாதுவான ஒரு கணவனுக்கு கூட உதடு புண்பட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்த உடனே ஒரு கோபம் வரத்தானே வரும் அகிருத்வாபி குதச்சிதேவ அபூர்வத்தையா சவரணம் அதரம் அவலோக்கிய எங்கே இருந்தோ இவை இப்படி வந்து புண்பட்டுண்டு வந்திருக்காளேன்னுட்டும் அவனுக்கு கோபம் இருக்க அடுத்தது இந்த இடத்துல சப்ரமர பத்மாகரான ஷீலேங்கரிச்சு ஷீலம் ஹி கதஞ்சிதபி வாரையதும் நசக்கியம் இந்த பேரு சீலம்னு போட்டாலே உனக்கு வந்து திருப்பி திருப்பி அத போய் பண்ணணும்னு உனக்கு ஆசையா இருக்குங்கிறது தான் அங்க அர்த்தம் இப்போ வியாக்கரண அத்தியன சீலகான்னு சொன்னோம்னா அத்தியனம் மறுபடியும் மறுபடியும் பண்றவன் தான் பேரு அப்போ நீ மறுபடியும் மறுபடியும் போயி நீ பண்ற அப்படின்னா உன்னை தடுக்கிறதே கஷ்டமா இருக்கும் போல இருக்கே வாரித வாமே வாரித வாமே எங்கிருச்சு வாரணாயாம் வாமே தன் அனங்கீகாரரிணி னு பதில் சொல்றாரு வாரித வாமேங்கருச்சு தடுக்க தடுக்க நீ வந்து ஒத்துக்காத நீ திருப்பி திருப்பி அவன் காமுக்கொண்ட போய் நீ நின்னியே அப்படின்னு அவ வந்து திட்டுறா மீனிங் உம் ஆமா சஹஸ்வ இதானிம் ஆஹ் சஹஸ்வ இதா ஸ்பெண்ட் பண்ற நாங்க பாத்துட்டு கரெக்ட் உபாலம்ப பரம்பராம் இத்தியர்த்தா இந்த இடத்துல வந்து சஹஸ்வ இதானேம்ங்கிறது அவன் திட்டினா நீ வாங்கிக்கோ உபாலம்ப பரம்பராம் சஹஸ்வ இதானேம் நீ உனக்கு பொறுத்துக்கிறத தவிர வேற வேலையே இல்லமா அப்படின்னுட்டு லிட்ரல் மீனிங்க இங்க முதல்ல கொடுத்துட்டு அத்த அயம் பாவகான ஆரம்பிக்கிறார் அதுல என்ன காச்சிது அவினீதா யாரோ ஒரு பெண்ணு கட்டுப்பாடு இல்லாத ஒரு பெண்ணு குதச்சிது எங்கே இருந்தோ கண்டிதா அதரா புண்பட்ட உதடுடன் வந்து தீர்மானத்தோட இருக்கக்கூடிய அந்த கணவன் தம் அவலோக்கிய அ அவலோகமானயா கயாச்சிது விதக்த சக்கியா ஓ இவனுக்கு சந்தேகம் வந்துருத்தே அப்படின்னு சொல்லி அந்த சகி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டு என்ன பண்றான்னா தத் பரிகாராய அவன் தடுக்கிறதுக்காக இவ்வாறு அவ கூறுறா அப்படின்னு போறது சோ இதுல என்னென்னல்லாம் பிரதியமான அர்த்தம்ங்கறத அடுக்கிறர் சகஸ்வ இதானியம் இது வாச்சியம் அவிநயவத்தீம் விஷயம் நீ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்றது அந்த பெண்ணின் விஷயத்துல அவ டைரக்டா சொல்லக்கூடிய வாச்சியார்த்தம் இது இதுல இருந்து வெங்கயார்த்தம் என்ன பர்திரு விஷயம் அபராதகா நாஸ்தி இது ஆவேத்யா அவேத்தியமானம் வியங்கயம் ஆஹ் அவ அப்பே பண்ணலப்பா அவ அந்த வண்டுதான் வந்து கொட்டிடுச்சு அப்படின்னு கணவனுக்கு பர்திரு விஷயம் வியங்கயம் கணவனுக்கு வந்து வெங்கயார்த்தமா தோன்றது அடுத்தது சஹஸ்வ சியபபி தத் விஷயம் வியங்கியம் நீ பொறுத்துக்கோ கொஞ்சம் நீ கோபப்படாத அவ பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கணவனுக்கு சொல்ற மாதிரி ஆயிடுறது வியங்கயார்த்தம் தஸ்யாம் காடம் உபாலபியமானாயாம் தத் வியலீக சங்கித பிராதிவேசிக லோக விஷயம் அவிநய பிரச்சாதனேன பிரத்யாயனம் வியங்கியம் இது என்னன்னா அவளிடத்துல ஒரு நீ வந்து அவளை நீ வந்து கோவிக்கணும்னு நினைக்கிறச்சே பொய்யா நீ வந்து இப்படி பக்கத்து விஷய பக்கத்து வீட்டு மனுஷாலெல்லாம் வந்து கேட்டு நீ அவளை பத்தி ஒரு தப்பா ஒரு எண்ணிக்கை வந்துடுத்து அத நான் வந்து இங்க மறைக்கிறேன் அப்படிங்கறதும் இங்க நமக்கு தெரியறது ஆஹ் அதுக்கப்புறம் தத் சபத்யாம் தத் சபத்னியாமங்க இந்த பிராத்திவேசிக லோக விஷயம்னா பக்கத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் நமக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அவ பண்ண தப்பு அவன் பிரியன் அதை நான் வந்து இங்க மறைக்கிறேன் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியறது அடுத்தது சபத்னி ஒருவேளை அந்த கணவனுக்கு இன்னும் ரெண்டு மனைவிகள் இருந்தான்னா அந்த சபத்னியாம் தது உபாலம்ப அவிநய பிரகிருஷ்டாயாம் ஓ இவளை வந்து கோச்சுக்க போறான் இவன் சொல்லி பிரகிருஷ்டம் ரொம்ப சந்தோஷத்தோட இந்த சபத்னிகள் எல்லாம் இருந்தான்னா அதுக்கு வந்து இந்த இவ ரொம்ப குடுத்து வச்ச ஏன்னா பிரியாயா மதரம்னு ஸ்லோகத்துல போட்டிருக்கா அவ இன்னமும் இஸ் டியர் டு ஹிம் அப்படிங்கறது நீங்கள் எல்லாம் மறக்காத அந்த கோவைஸ்க்கு சொல்ற மாதிரி இருக்கு சௌா யா பிரியாபலாத் சபத்னி விஷயம் சபத்னிகள் நின்னுட்டு இருந்தான்னா அவளுக்கு இந்த மாதிரி ஒரு அர்த்தம் தோணும் சபத்னி மத்தியே இயா லாகவம் ஆத்மனி ஆமனே ந யுக்தம் பிரத்யுத அயம் பகுமான இங்க வந்து எனக்கு வந்து அவன் என்கிட்ட கோச்சிக்கிறாங்க எனக்கு ஒரு பெரிய பகுமானமா நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்க பிரியம் இருக்கோ அந்த இடத்துல தான் கோபமும் இருக்கும் அதனால அவன் வந்து இன்னமும் டுவர்ட்ஸ் டுவர்ட்ங்கிறது எனக்கு தெரியறது அப்படிங்கறான் அது ஒண்ணு உம் இந்த அடுத்தது வந்து அத தவ பிரச்சன்னா அனுராகிணி ஹிருதய வல்லபா இத்தம் ரக்ஷிதா அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் நின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க இவ ஒழுங்கா ஜாகிரதையா போனாளா வீட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு பாக்குறதுக்கு ஒருவேளை அவன் சைட்ல நின்னு இருந்தான் அவனுக்கு தெரியற மாதிரி இவ சொல்றாளா என்ன இன்னைக்கு வல்லபா அவளை நான் வந்து ரக்ஷிதா காப்பாத்திட்டேன் புனகா மறுபடியும் வெளியில தெரியற மாதிரி நீ வந்து நடந்துக்காத இந்த மாதிரி வெளியில வந்து புண்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நான் விதேயா பண்ணக்கூடாது காமுக திருட்டு வந்து அது ஒரு இது தாண்டி புத ஜனங்களுக்கு ஸ்காலர்ஸ்க்கு இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா ஈத்தம் மயா ஏதுதம் இத நான் இப்படி சீட் பண்ணிட்டேன் இத நான் வந்து மறைச்சுட்டேன் அப்படின்னு கியாபனம் தன்னுடைய ஒரு புத்திசாலித்தனத்தை அந்த சகி தெரிவிக்கிறார் அங்க வந்து என்ன ஒரு இதுவா கிளவரா இவ பண்றா பாரு அப்படின்னு நாலு பேர் அத பார்த்து வந்து ஆச்சரியப்படுவா இது இது வந்து ஒரு சூக்ம சாமர்த்தியத்தனம்தான் ஆகையினால இதுக்கு கன்க்ளூஷன் என்ன சொல்றாருன்னா அந்நேச்ச ஏவம் பிரகாராக வாச்சியாது விவேதினா இப்ப டெக்ஸ்டுக்கு போறோம் அதுல வந்து அந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்நேச்ச இப்படி பல ஏவம் பிரகாராக இவ்வாறு இருக்கக்கூடிய வாச்சியாது விபேதினகா வாச்சியார்த்தத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய பிரதீயமான பேதா பேதாக சம்பவந்தி பிரதீயமான அர்த்தங்களுடைய ஒரு பேதம் டிஃபரன்சஸ் சம்பவந்தி ஏற்படக்கூடும் தேஷாம் திங் மாத்திரம் பிரதர்சிதம் கோடிட்டு காமிச்சிருக்கேன் திங் மாத்திரம்னா இந்த டைரக்ஷன்ல நீங்க போகணும்னுட்டு ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கேன் அவ்வளவுதான் திவித்தியோபி பிரபேதா திவித்தியோபி பிரபேதாங்கிறச்சி இந்த இடத்துல அலங்காரம் அதுவும் இது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வஸ்துத்வனியா காமிச்சிருக்காரு வாச்சியாது பிரத்தியமானம்னுட்டு எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு அலங்காரத்திலையும் பார்த்தோம்னா த்விதியோபி பிரபேதா துவனியிலையும் வாட்சியாது விபின்னா வாச்சியார்த்தத்தை காட்டிலும் வேறுபட்டு ச பிரபஞ்சம் அக்ரே தர்சயிஷியதே எப்படி அலங்காரத்வனியிலையும் உங்களுக்கு வந்து வாச்சியாலம் வேற வியங்கய அலங்காரம் வேற அல்லது வாச்சியத்துல இருக்கக்கூடிய வஸ்து வேற வியங்கத்துல தெரியக்கூடிய அலங்காரம் வேறங்கிறத நாங்க காமிக்க போறோம் அப்படிங்கிற

ஆனா வாட்சியத்தினுடைய ஒரு அறியப்படுகிறது நது நேர சாமர்த்தியால அப்படின்னு சொன்னதுனால எனக்கு வந்து சுங்காரம் ஏற்பட போறதோ ஏற்படாது அந்த மாதிரி ஒரு சாட்சாத அந்த சப்த பிரயோகத்தினால ஏற்பட போறதில்லை என்று இப்ப என்ன ஆயிடுறது மூணுத்துனாலையும் உங்களுக்கு வந்து மூணு ஆஹ் கிளாசிபிகேஷன் ஆஃப் துவனி எடுத்துண்டோம்னா கூட வஸ்து துவனி அலங்கார துவனி ரசத்வனி உங்களுக்கு வந்து வாட்சியார்த்தத்தை காட்டிலும் பிரதியமான அர்த்தம் வேறுபட்டதாக தான் இருக்கு அப்படின்னு இந்த டாபிக்க முடிக்கிற மாதிரி